ஓசூர் சுற்றியுள்ள பகுதிகளில் முட்டைக்கோசில் நோய் தாக்கி விளைச்சல் பாதிப்பு வரத்து குறைந்துள்ளதால் விலை உயர்ந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் முட்டைக்கோசில் நோய் தாக்கி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், தேன்கனிக்கோட்டை, பாகலூர், தளி, ராயக்கோட்டை, சூளகிரி, உத்தனப்பள்ளி, ஆவலப்பள்ளி, கிளம்பங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குறுகிய காலத்தில் விளையும் காய்கறி பயிர்களான கீரை, முட்டைக்கோஸ், காலிஃபிளவர், முள்ளங்கி உள்ளிட்ட பயிர்களை விவசாயிகள் அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர். இப்பகுதியில் விளைந்து அறுவடை செய்யக்கூடிய காய்கறிகள் பத்தனப்பள்ளி காய்கறி மார்க்கெட்டிற்கும் ராயக்கோட்டை மார்க்கெட்டிற்கும் கொண்டு சென்று அங்கிருந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கும் கர்நாடகா மற்றும் கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. தற்போது மழை மற்றும் குளிர் சீசன நேரத்தை முன்னிட்டு சீதோசன நிலையை மாறியுள்ள இந்த நிலையில் ஓசூர் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் முட்டைக்கோசுக்கு ஒரு வகையான நோய் தாக்கி வருவதால் விளைச்சல் குறைந்து மார்க்கெட்டிற்கு வரத்து குறைந்துள்ளதால் இதனால் கடந்த மாதம் ஒரு கிலோ முட்டைக்கோஸ் 20 முதல் 30 ரூபாய்க்கு விற்பனை செய்த இந்த நிலையில் வரத்து குறைந்துள்ளதால் 50 முதல் 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது கிலோ. நல்ல விலை கிடைத்தும் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதுகுறித்து விவசாயிகள் கூறும்போது ஓசூர் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் நீண்ட கால பயிர்களை சாகுபடி செய்வதை விட குறுகிய காலத்தில் குறைந்த தண்ணீரில் விளையும் காய்கறி மற்றும் கீரைகள் ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்கிறோம். தற்பொழுது முட்டைக்கோசுக்கு நல்ல விலை கிடைக்கும் இந்த நிலையில் மழை மற்றும் சீதோசன நிலையின் காரணமாக முட்டைக்கோஸ் அறுவடை செய்யும் போது முன்னரே நோய் தாக்குதல் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. நோய் தாக்கி முட்டைக்கோஸ் மார்க்கெட்டில் உரிய விலை கிடைப்பதில்லை. இதுபோன்ற ஆண்டுதோறும் நோய் தாக்கல் விளைச்சல் பாதிக்கப்படுகிறது. எனவே நோய் தாக்கத்திலிருந்து முட்டைக்கோஸ் பயிரை பாதுகாக்க விவசாயிகளுக்கு வேளாண்மை துறையினர் ஆலோசனை வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றனர். எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செல்வமுடன் ராமச்சந்திரன்.